வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கே டீச் அண்ட் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய நேம் கற்பகம். நான் ஒரு மல்டிமீடியா அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் மூலயமா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்க மற்றும் தொழில் சார்ந்த முக்கியமான ஹை வேல்யூபிள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சொல்லித்தரப்போகிறேன். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தரப்போகிறேன். அது எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காதவங்க மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதுல இருக்க கோர்சஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்க கோர்ஸ் நேம் DCA. அதுல நாம இப்ப பார்த்துருக்க சாஃப்ட்வேர் நேம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற சாஃப்ட்வேரை ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற சாஃப்ட்வேர் தெரியாதவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் எம்எஸ் வேர்டோட எல்லா கிளாஸஸும் இருக்கிற மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸாக பார்த்து அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ எம்எஸ் எக்ஸல் சாஃப்ட்வேர் நம்ம பார்க்கலாம் வாங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் பாருங்கள். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கிளாஸஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், வீடியோ போடுவேன். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. அது மட்டும் இல்லை, கற்றுக்க சாஃப்ட்வேர் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணித்தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வி லுக்கப் ஹெச் லுக்கப் என்ற ரெண்டு ஃபார்முலா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க, சரிங்களா? என்ன ரீசன்னா கம்பெனி வைஸ் நம்மளுக்கு வந்து இருக்கிற ஃபார்முலாஸில் ஒரு சில முக்கியமான ஃபார்முலாவில் இந்த வி லுக்கப்பும் ஹெச் லுக்கப்பும் ஒன்று. நீங்கள் இன்டர்வியூ ஏதாவது பேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸலில் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நல்லா கற்றுக்குங்க. ஓகே, வி லுக்கப் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வெர்டிக்கல் வைஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறது. ஸோ அதே மாதிரி ஹெச் லுக்கப்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வைஸ் நம்ம பார்க்கறது வி லுக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி ஹரிசான்டல் இருக்கிற விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி பார்க்கறது ஹெச் லுக்கப். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வி லுக்கப்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் ஒர்க் வந்து நான் பண்ணியிருக்கேன், டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர் இருக்குது, நேமு, அவங்க என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களோட டோட்டல் ஆவரேஜ்லாம் நம்ம வந்து இது வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே, பார்க்காதவங்க போயிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 பேரோட டீட்டெயில் மட்டும் எழுதியிருக்கேன். ஸ்கூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு 80 பேர் இருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரோல் நம்பர் வந்து அதிகமாக போகும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் பற்றி நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் எங்கேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த வி லுக்கப் ஃபார்முலான்றதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம்ன்றது ஒரே நேம் வந்து 2-3 வரலாம், சரிங்களா? இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்டில் வந்து 4 செக்ஷனில் வந்து திவ்யான்ற பேரே வந்து 3 பேர் இருக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிரியான்றவங்க 2 பேர்கிட்ட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரே நேம் இருக்கிறது வந்து டபுள் டபுளாக வரும். அதேமாதிரி மார்க்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மார்க்ஸ் எடுத்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி டோட்டல்ஸ் வந்து ஒரே டோட்டல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர். ரோல் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி ரோல் நம்பர் தான் இருக்கும், ஒரே ரோல் நம்பர் வந்து இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வெர்டிக்கல் லுக்கப் ஃபார்முலாவில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதே ஷீட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஓகே, வேறு ஷீட்டில் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷீட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதான் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் ரோல் நம்பர் பேஸ் பண்ணி ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோல் நம்பர் இருக்கிறவங்களோட டோட்டலில் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ நான் வந்து அந்த இதில் நிறைய ரோல் நம்பர் இருக்கும்போது அந்த ரோல் நம்பர் எங்கேன்னு சொல்லிட்டு தேடி நம்ம பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், AE1204 நம்பரோட டோட்டல் வந்து எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்க.
பண்ணுறவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 500 லிஸ்ட்டு கிட்ட இந்த மாதிரி போகுதுன்னு வச்சிங்கன்னா, 500 லிஸ்ட்டில் அந்த ரோல் நம்பர் எங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் அந்த அப்படியே அந்த ரோல் நம்பர் இருக்கிறத பார்த்து நம்ம டோட்டல் பார்த்து பண்ணியிருந்தா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த வி லுக்கப் ஃபார்முலான்றது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நம்ம எந்த ரோல் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ரோல் நம்பரை வந்து நாங்கள் வந்து டைப் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிஸ்ட்டில் வந்து நான் இதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் வச்சிங்களேன், அதை வந்து நாங்கள் டைப் பண்ணிக்கிறேன் AE1204. இந்த ரோல் நம்பரோட என்ன சொல்ல சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? வேணா நான் உங்களுக்கு மேலே ஹெட்லைன் மாதிரி கொடுத்துட்றேன். இது கொடுக்கணும், இந்த ஹெட்லைன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன். ரோல் நம்பர் இது வந்து டோட்டல், சரிங்களா? ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த ரோல் நம்பரோட நேம் சொல்லுங்கள், இல்லை இந்த ரோல் நம்பரோட ரேங்க் சொல்லுங்கள், இந்த ரோல் நம்பர் ரிசல்ட் சொல்லுங்கள். ஸோ எது வந்தாலும் நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு நான் டோட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறேன், ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஹெட்லைனில் வந்து ரோல் நம்பர் டோட்டலும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ரோல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரோல் நம்பரை வந்து இங்கே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அவங்களோட டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, அப்போ இங்கே தான் நம்ம வந்து ஃபார்முலா எழுதுறோம், சரிங்களா? ஸோ அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா கவனிங்க, இஸ் ஈக்குவல் டு வி லுக் அப் ஓப்பன் த ப்ராக்கெட். எதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரோல் நம்பர் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அது பங்கு இருக்கு இல்லையா, பக்கத்தில் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த செல் மேலே போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அந்த செல்லோட நேம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு கமா, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த இந்த டேபிளில் பேஸ் பண்ணி தானே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டேபிள் ஷார்ட்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செல்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி இந்த டேபிள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டேபிள் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா கமா கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டேபிளில் என்ன விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறீங்களோ அது எத்தனாவது காலம், வெர்டிக்கல் லுக்கப்னா காலம் வைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது, அது எத்தனாவது காலமில் இருக்கோ அதை நீங்கள் இங்கே கொடுக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. அப்போ பார்க்கலாமா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு 8th காலம் உள்ளேருந்து தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே கமா கொடுத்துட்டு 8, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு கமா, சரிங்களா? கொடுத்தோன்னே என்ன கேட்கணும்னா, கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து 8th வருதா இந்த டோட்டல்ன்றது நம்மளை கேட்குது, ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குது. கரெக்டு தான் இல்லையா, அதனால் என்ன பண்ணணும், ட்ரூ, சரிங்களா? அந்த ட்ரூன்றது மேலே போயிட்டு கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை ட்ரூக்கு இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, சரிங்களா? இந்த ஃபார்மில் டைப் பண்ணும்போது ட்ரூக்கு இன்னொரு வேல்யூ 0. ஸோ நீங்கள் 0 டைப் பண்ணாலும் ஓகே, இல்லை ட்ரூ மேலே போயிட்டு நான் சொன்ன மாதிரி கிளிக் பண்ணாலும் உங்கள் விருப்பம் தான். கொடுத்துட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா, இந்த ரோல் நம்பரில் அதாவது 8th என்ன விஷயம் இருக்கோ அது உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். என்டர் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ பார்க்கலாமா, AE1204 யார் ஆக்சுவலாக பூர்ணிமான்றவங்களது, அவங்களோட டோட்டல் அப்படியே பாருங்கள், 443 வந்துருச்சா? இப்போ நீங்கள் எங்கள் ரோல் நம்பர் மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் மாறும் பாருங்க. இப்போ நான் ஒருத்தங்களை ரோல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அவங்க ரோல் நம்பர் இங்கே டைப் பண்ணி நான் டோட்டல் அவங்க சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, AE1208 டோட்டல் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அப்படின்றாங்கன்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், AE1208 கொடுத்து நான் என்டர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இப்போ டோட்டல் மாறும் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோல் நம்பர் நீங்கள் அடிச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோட்டல் என்னன்றது நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய வேல்யூ, ஒரு பெரிய டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்கும்போது இந்த ஏதாவது ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி, சரிங்களா? அதாவது ரோல் நம்பர், அதாவது காலம் வைஸ் நீங்கள் இருக்கிற விஷயத்தை ஏதாவது ஒன்று பேஸ் பண்ணி இன்னொரு டீட்டெயில் காலம் வைஸ் இருக்கிறத உங்களுக்கு சொல்ல சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தெரிஞ்சிக்கலாம். இல்லை திடீர்னு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, டோட்டல் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணதில் போயிட்டு ஹெட்லைன் சும்மா கிரேடுன்னு கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஹெட்லைன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் இந்த ரெண்டு செல்லு டைப் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் இதை டைப் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபார்முலா எழுதலாமா, இஸ் ஈக்குவல் டு வி லுக்கப் ஓப்பன் த ப்ராக்கெட். என்ன பண்ணணும், நம்ம எந்த டீட்டெயில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ, எந்தத்தை மாற்றினா உங்களுக்கு இங்கே டீட்டெயில் மாறணுமோ அந்த செல்லு மேலே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டோட்டல் டேபிள் எல்லாத்தையுமே மொத்தமாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ண சொன்னேன், அதுக்கப்புறமா கம்மா, அதுக்கப்புறம் எத்தனாவது காலமில் இருக்கோ அந்த காலமோட நம்பர்ஸ் கொடுக்கணும். நம்ம வந்து கிரேடு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இல்லையா, அப்போது 12 கம்மா. ஸோ கரெக்டான வேல்யூ 12th இடத்துல தான் இருக்கிறதுக்காக 0, க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். இந்த AE120 யார் இதை பார்க்கலாங்க பாருங்க, கடைசியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கிரேட் என்னென்னு பாருங்கள், பி கிரேட், சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
AE1202 அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். கிரேட் ஏ யார் இங்கே? AE1202 அவங்க கிரேட் என்ன? ஏ. சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா? ஓகே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு மெத்தட்லையும் ஆஃபீஸில் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 10 பேர் டீடைல்ஸ் இருக்கா, நீங்கள் வந்து சும்மா எக்ஸாம்பிள் ஒரு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 100 பேரோட டீடைல்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 பேரோட ரோல் நம்பர் உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. இந்த 10 பேரோட நேமு, டோட்டலு, ரேங்க்கு, இந்த 3 டீட்டெயில்ஸும் எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த 10 பேருதுன்னா அந்த 100 பேரில் 10 பேரோட ரோல் நம்பரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க நேமு, டோட்டலு, ரேங்க் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிப்பேன். சரிங்களா? இந்த ஷீட் நான் கீழே வந்து ஷீட் எப்படி ஆட் பண்ணுறது, இங்கே கிளிக் பண்ண ஷீட் ஆகலாம் இல்லையா? ஸோ அதுமாரி என்ன பண்ணுவேன், பக்கத்தில் ஷீட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா நான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, அதை வந்து நான் சும்மா ஹெட்லைன் மாதிரி கொடுத்துட்டேன், ரோல் நம்பரு, நேமு, ரேங்க். சரிங்களா? யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லணும் இருக்காங்களோ அவங்க தான் நான் என்ன பண்ணுவேன், மேனுவலாக டைப் பண்ணிப்பேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் எங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், நேமு, ரேங்க்கு, இன்னொன்று கூட போட்டுக்கலாமே, ஏன்னா வந்து டோட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், டோட்டல் ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 டீட்டெயில்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்கள், ஒரு ஷீட்டில் போயிருந்து நீங்கள் யார் யார் ரோல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அவங்க டீட்டெயிலாக இந்த மாதிரி எழுதிக்கங்க. எழுதிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பிளாங்காக விட்டுருங்க. இப்போ நான் வந்து இந்த ரோல் நம்பருக்கு உண்டானவங்களோட நேம் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு இஸ்இக்வல்டு வி லுக்கப் ஓப்பன் த ப்ராக்கெட், எதை கண்டுபிடிக்க போகிறேன், இந்த செல்லுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த இந்த செல்லில் வந்து ரோல் நம்பர் எழுதிருக்கோம் இல்லையா, அப்போ அந்த செல் மேலே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கம்மா, இப்போ நம்ம டேபிள் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணல, டேபிள் எங்கே இருக்குது? ஷீட் ஒன்ல தானே டேபிள் இருக்குது. ஷீட் ஒன்னாக இருக்கட்டும், இல்லை வேறு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எது வந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேபிள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஷீட்டுக்கு போக வேண்டாம், நீங்கள் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மில் வந்துடும். சரிங்களா? நீங்கள் மறுபடியும் அந்த ஷீட்டு போனீங்கன்னா அந்த ஃபார்மில் போய்ட்டு, அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. இந்த ஷீட்டுக்கு வந்து இப்படி ட்ராக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, டேபிளில் ட்ராக் பண்ணி முடித்தோடனே இங்கே ஃபார்முலாவை டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கடைசியாக வச்சுட்டு ஒரு கமா, கமா கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நேம் தானே கண்டுபிடிக்க போகிறோம். நேம் எத்தனாவதுல இருக்குது? ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் காலமில் இருக்குது அந்த டீட்டெயில், நேம்ன்றது செகண்ட் காலமில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், கமா கரெக்டான வேல்யூன்றதுக்காக என்ன பண்ணுறோம், ட்ரூன்றதுக்காக 0 க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? ஸோ போய் பாருங்கள், AE1201 வந்து யாரோட ரோல் நம்பர், அவங்களோட நேம் சிவா, ஆட்டோமேட்டிக்காக சிவன் வந்துச்சா? நீங்கள் ஒன்றுத்துக்கு பண்ணிங்கன்னா போதும், ஒன்றுத்துக்கும் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே ஃபார்ம் எல்லாத்துக்கும் வேணும்னா இந்த கார்னரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதில் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், AE1203ன்றது யாருது? AE1203 கீதா. நெக்ஸ்ட்டு AE1205 மீனாவா? கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? AE1205 மீனா. நெக்ஸ்ட்டு AE1201 பிரியா. AE1201 பிரியா வந்துருச்சா? ஈஸியாக ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அதேமாதிரி ரேங்க் பண்ணலாமா? ரேங்க் சொல்லுங்கள் நீங்களே பார்க்கலாம். இஸ்இக்வல்டு வி லுக்கப் ஓப்பன் த ப்ராக்கெட், என்ன பண்ணணும், எந்த செல் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த, இப்போ ரோல் நம்பர் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம், அங்கேயும் ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கமா, அதுக்கப்புறமா எதில் இருக்குது, ஷீட் ஒனில் அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் ஷீட் ஒனில் வந்து கிளிக் பண்ணுறேன். கமா கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஷீட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேபிள் அப்படியே ட்ராக் பண்ணி ஃபுல் டேபிள் அதே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இதே ஷீட்டில் அங்கே மேலே ஃபார்முலா பார் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கமா, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம வந்து ரேங்க்கு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? இப்போ ரேங்க் எத்தனை அதில் இருக்க பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10, 0 க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர் வந்துருச்சா? ரேங்க் வந்து 7. ஷிவாவோட ரேங்க் என்னென்னு பார்க்கலாமா? ரோல் நம்பர் பேஸ் பண்ணி 7, கரெக்டாக இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் டோட்டல் அதேமாரி பண்ணலாமா? இஸ்இக்வல்டு வி லுக்கப் ஓப்பன் த ப்ராக்கெட், ரோல் நம்பர் மேலே ஒரு கிளிக் பண்ணுறேன், கமா ஃபர்ஸ்ட் ஷீட் போகிறேன், அப்படியே டேபிள் ட்ராக் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்முலா பாரில் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன், கம்மா டோட்டல் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இல்லையா? 8, 0 க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். ஸோ அந்தந்த ரோல் நம்பருக்கு உண்டான நேமு, ரேங்க்கு, டோட்டல். சரிங்களா? ஸோ இங்கே 100 ரோல் நம்பர் இருந்தாலும் 100ல் ஒரு குறிப்பிட்டவங்களதை மட்டும் கண்டுபிடிச்சி நம்மளை கேதர் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட ரோல் நம்பரை நம்ம வந்து இங்கே மேனுவலாக டைப் பண்ணிக்கணும். மேனுவலாக டைப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு.
ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகுது ஹெச் லுக்கப். ஹெச் லுக்கப்ன்றது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, வெர்டிக்கல் லுக்கப் என்ன பார்த்துமோ அதே சேம் தான் உங்களுக்கு ஹெச் லுக்கப். அதாவது வெர்டிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து வெர்டிக்கல் லுக்கப் பார்த்தோம். இதே நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஹரிசான்டலாக சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம்னா அதுக்கு பேர் வந்து ஹெச் லுக்கப். சரிங்களா, எக்ஸாம்பிள் வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்லைன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. சரிங்களா, ஆக்சுவலாக கம்பெனி அந்த என்னென்ன கம்பெனி சரிங்களா, இது ஆக்சுவலாக வந்து வந்து ஒரு டயர் கம்பெனின்னு வச்சுப்போம். சரிங்களா, டயர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன கம்பெனிலாம் வந்து அவங்கள வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப் டயரு, சீட் டயரு, டிவிஎஸ் அப்போலோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பேர். சரிங்களா, அதான் டயர் கம்பெனியோட பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த பிரான்ச் இருக்குது. சரிங்களா, எம்ஆர்எஃப்ன்றது எந்த பிரான்ச்சில் இருக்குது, சென்னை பிரான்ச்சில் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சு. சரிங்களா, என்னென்ன பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டயர் கம்பெனி வந்து எந்த எந்தெந்த பிரான்ச்சில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கில் வந்து எப்படி சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா, எப்படி சர்ச் பண்ணி பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் வந்து ஒரு எம்ஆர்எஃப் கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப எம்ஆர்எஃப்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் கம்பெனியில் வந்து அது எந்த பிரான்ச்சில் இருக்குது, அது எவ்வளோ சேல்ஸ், எவ்வளோ ஸ்டாக். அப்போ எப்படி வருது, பிரான்ச்ன்றது உங்களுக்கு இப்படி வருது. அப்போ இது என்னது, ஹரிசான்டல் இல்லையா. ஸோ அப்போ இந்த ரோ வைஸ் வருது இல்லை, இந்த ரோ வைஸ் வர விஷயத்த செகண்ட் ரோன்றது ஒரு ஹரிசான்டல், தேர்ட் ரோன்றதுன்றது எப்படி இருக்குது ஹரிசான்டல், ஃபோர்த் ரோன்றது உங்களுக்கு ஹரிசான்டல். சரிங்களா, அப்போ எம்ஆர்எஃப் கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு ரோ வைஸ் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஹெச் லுக்கப் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம உங்களுக்கு ஏற்கனவே வந்து வி லுக்கப் அதாவது வெர்டிக்கல் லுக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரோல் நம்பரை பேஸ் பண்ணி, இந்த ரோல் நம்பர்னா அந்த ரோல் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் இருக்குது. அப்போ காலம் வைஸ் இருக்கிற விஷயத்த நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு வந்து வி லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரோ வைஸ் சரிங்களா, ஸோ எம்ஆர்எஃப் கம்பெனியோட சேல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ சேல்ஸ்ன்றது என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து ரோ வைஸ் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஹெச் லுக்கப். சரிங்களா, ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேம் உங்களுக்கு வெர்டிக்கல் குளூப் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே ஷீட்டில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை வேறு ஷீட்டில் போயிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன், நான் வந்து ஒரு கம்பெனியோட நேமு அப்புறம் சேல்ஸ் இதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா, ஸோ இங்கே நிறைய நிறைய டேட்டா என்ட்ரி ஒர்க் இருந்தாலும் என்னால் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. இங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் கம்பெனியோட நீங்கள் கேப்ஸ் ஸ்மால் அது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணால் இங்கே கேப்ஸில் இருக்குன்னா இங்கேயும் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணால் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எம்ஆர்எஃப் கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கண்டுபிடிக்கணும், சேல்ஸ். சரிங்களா, அதுமாதிரி இங்கே நிறைய உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்கும்போது இந்த ஹெட்லைனில் எம்ஆர்எஃப் எங்கே இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு இருக்குதுனால எம்ஆர்எஃப் தோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வைஸ் பெருசாக உங்களுக்கு டீட்டெயிலாக போகிறப்ப அப்போ நீங்கள் சர்ச் பண்ணுன்றப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே தான், இப்போ அந்த செல்லில் கிளிக் பண்ணிக்கோங்க, இஸ்இக்வல் டு ஹெச் வி லுக்கப்னு டைப் பண்ணுற இடத்துல ஹெச் லுக்கப் டைப் பண்ணுங்க, அவள் தான். சரிங்களா, ஹெச் லுக்கப் ஓப்பன் த பிராக்கெட். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த செல் பேஸ் பண்ணி தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த செல் மேலே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு கமா கமா கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக இதுலேருந்து தான் உங்களுக்கு ஹெட்லைன் வருது. அப்போ இதை மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எம்ஆர்எஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்படியே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. அப்போ எம்ஆர்எஃப்லன்றது சேல்ஸ்ன்றது எங்கே இருக்குது, உங்களுக்கு எத்தனாவது ரோ பாருங்கள், சேல்ஸ்ன்றது தேர்ட் ரோ. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ரோ இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இங்கே தேர்ட் ரோவில் இருக்கிற விஷயம் தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ தேர்டு கமா ஜீரோ, ஜீரோன்றது எதுக்கு, ட்ரூ வேல்யூன்றதுக்காக ஜீரோ கொடுக்குறோம். கடைசியாக க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக எம்ஆர்எஃப்ன்றது சேல்ஸ் வந்து 45,000. ஜஸ்ட் இப்போ இங்கே கிளிக் பண்ணி கம்பெனி பேர் மாற்றுங்களேன், நான் இங்கே வந்து டிவிஎஸ்ன்னு மாற்றுறேன், ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் மாறும் பாருங்க. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்போலோன்னு மாற்றுறேன், அப்போலோன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் சர்ச் பண்ணி பார்த்துருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அது சேல்ஸ் என்னென்னு காமிச்சிடும். இல்லை இப்போ எனக்கு வந்து என்னென்னா அப்போலோ கம்பெனி வந்து எந்த பிரான்ச், அதாவது எந்த ஊரில் அந்த பிரான்ச் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், நான் வந்து கண்டுபிடிக்க வந்து இப்போ பிரான்ச் தான் வச்சிங்களேன். அப்போ ஃபார்ம்லாம் நம்ம மாற்றலாமா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அது ரோ மட்டும் தான் நீங்கள் டீட்டெயில் மட்டும் தான் மாற்றுவீங்க. ஹெச் லுக்கப் ஓப்பன் த ப்ராக்கெட், இந்த டீட்டெயில்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன், கமா
அந்த டேபிள் ஃபுல்லாக இங்கேருந்து ட்ராக் பண்ண வேண்டாம். நீங்கள் இங்கேருந்து இதுதானே ஆக்சுவலாக ஹெட்லைனு, இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ வந்து ஹெட்லைன் சரிங்களா. அப்போ நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி டேபிள் ஃபுல்லாக அதேமாதிரி செலக்ட் பண்ணால் போதும். ஏன்னா இந்த டீடைல்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கமா, என்ன கண்டுபிடிக்க போகிறேன், பிரான்ச் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னேன். அப்போ பிரான்ச்ன்றது என்ன, எங்கே இருக்குது பாருங்கள், செகண்டில் இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இது செகண்ட் இல்லையா, அப்போ பிரான்ச்ன்றது செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ செகண்டு, நெக்ஸ்ட்டு கமா, ஜீரோ, க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். திருச்சின்னு வந்துச்சா. இப்போ நான் வந்து இல்லைங்க கிளிக் பண்ணிவிட்டு எம்ஆர்எஃப்னு கொடுக்குறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது எந்த பிரான்ச்னு வந்துடும். எம்ஆர்எஃப் கொடுத்துட்டு ஒரு என்டர் சென்னை சரிங்களா. இப்போ புரிஞ்சுதுங்களா. ஸோ வெர்டிக்கல் லுக்அப், ஹெச் லுக்அப்ன்றது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஹரிசான்டல் வைஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி எடுக்கணுன்றப்போ உங்களுக்கு வந்து அது ஹெச் லுக்அப். வெர்டிக்கல் விஷயத்து, வெர்டிக்கல் வைஸ் நீங்கள் ஒரு காலம் வைஸ் நீங்கள் இருக்கிற விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி எடுக்கணுன்றப்போ அது வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் லுக்அப் வரும். ஸோ டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபீஸில் இன்டர்வியூக்குன்னு போகும்போது இந்த ரெண்டு ஃபார்ம்லாவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அங்கே கேட்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்குங்க. ஸோ பார்த்து கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி எடுத்த கிளாஸ் தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சர்வீஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, என்னை மோட்டிவ் பண்ணணுன்னாலோ, என்னை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சாலோ, உங்கள் ஆதரவை வீடியோக்கு கீழே இருக்கிற தேங்க்ஸ்ன்ற ஐக்கான் மூலமாக கிளிக் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலமாக கூட நீங்கள் தெரிவிக்கலாம். இதன் மூலிமா நீங்கள் எனக்கு இந்த சர்வீஸை தொடர்ந்து நடத்த சப்போர்ட் பண்ணுற விதமாக இது எனக்கு இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஹை வேல்யூபிள் சாஃப்ட்வேர்ஸ் கோர்சஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். பார்த்து பயன்பெறுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.